வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் வந்து 3 ways வந்து வேர்ட்பிரஸ் தீம்ஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டெமோ கண்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோட ரைட் சைடு பாட்டமில் என்னோடய யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கும் இந்த வேர்ட்பிரஸ் தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதுக்கும் டெமோ கண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்குறதுக்குமே அரௌண்ட் $5 to $10 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இல்லைங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, இல்லைங்களா? ஸோ அந்த ஃபைவர் வெப்சைட்டில் போய்ட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து ஒரு வேர்ட்பிரஸ் தீம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதுக்கும் டெமோ கண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து போடுறதுக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைவரில் போய்ட்டு வேர்ட்பிரஸ் தீம்ஸ் இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெமோ இம்போர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணுறப்ப எனக்கு இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் எனக்கு காட்டப்படும். ஸோ அரவுண்டு $5 to $10 வரைக்கும் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் ஃபைவரில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு வேர்ட்பிரஸ் தீம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து டெமோ கண்டென்ட்டை இம்போர்ட் பண்ணி கொடுத்து நீங்கள் இதே அமௌண்ட் வந்து நீங்கள் உங்கள் கிளைண்ட்டை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், ரைட்டுங்களா? ஒரு வேர்ட்பிரஸ் தீம்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் வெப்சைட் வந்து ரீசெட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெமோ கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? ஸோ இந்த 4 steps நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்னோட இன்னொரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் தீம்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே இடத்துல இன்றைக்கி நம்ம டெமோக்காக எடுத்த வெப்சைட்டோட லுக்கையும் பாருங்கள். அந்த ரெண்டு வெப்சைட்டோட அப்பியரன்ஸை பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ டெமோக்காக எடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் வெப்சைட் தான். இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட லுக் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் விசிட் சைட் கொடுக்குறேன். விசிட் சைட் கொடுத்தனாக்கும் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட லுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் காட்டப்படுது. மேலே பார்த்தீங்கன்னாக்கும் இது வந்து என்னோட சைட்டோட டைட்டில். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு மெனுஸ் எல்லாம் காட்டுது. இது ஃபுல்லாக என்னோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சில போஸ்ட், ரைட்டுங்களா? ஸோ அதே டைத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் தீம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் அதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஹோம் பேஜ். நெக்ஸ்ட் அபவுட் அஸ் பேஜை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ப்ரொஃபஷனல் லுக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டிங்களா? இதெல்லாம் டெமோ கண்டென்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கோடு இருக்கிறீங்களா? ஸோ ஒவ்வொரு பேஜ் பார்த்தீங்கன்னாக்கும் ப்ரொஃபஷனல் லுக்கில் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்டாக நான் சேஞ்ச் பண்ணி இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், ரைட்டிங்களா? ஸோ இதே மாதிரி வெப்சைட் தான் நம்ம இன்றைக்கி கிரியேட் பண்ண போகிறோம், ரைட்டிலா? ஸோ என்னோட ஹோம் பேஜ் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கும் என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அதே ஃபார்மெட்டில் இன்றைக்கி ஒரு நியூ வெப்சைட் எடுத்து அந்த வெப்சைட்லேயும் இதே தீம் இன்ஸ்டால் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கோட எப்படி வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், ரைட்டிங்களா? இப்போ இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கும் லோக்கல் ஹோஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மை வெப்சைட் 1 இருக்குது. இன்றைக்கி நம்ம டெமோக்காக எடுத்த சைட்டோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கும் லோக்கல் ஹோஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் டிஜிட்டல் விஷ்ணு ரைட்டிங்களா? ஸோ என்னோட மை வெப்சைட் 1 அப்படின்ற இந்த பர்டிகுலர் வெப்சைட் இருக்கக்கூடிய இதே சேம் தீம்ஸ் அண்டு டெமோ கண்டென்ட் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட் தெரியுது டிஜிட்டல் விஷ்ணுன்ற பர்டிகுலர் வெப்சைட்டில் எப்படி வந்து நம்ம கொண்டு வருதுன்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட வெப்சைட் போகிறேன். என்னோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட் பேஜஸ் அண்டு பிளக்இன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு WP-reset அப்படின்ற ஒரு பிளக்இனை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக என்னோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பிளக்இன்ற மெனுவை கிளிக் பண்ணுறேன். ஆட் நியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் பிளக்இன் அப்படின்ற இந்த செக்ஷனில் போய்ட்டு WP-reset அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ WP-reset மோஸ்ட் அட்வான்ஸ்டு வேர்ட்பிரஸ் ரீசெட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்இன் வரும். இந்த பிளக்இன் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பிளக்இனை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டோட்டல் வெப்சைட்டும் ஃபுல்லாக எல்லா கண்டென்ட்டும் எரேஸ் ஆகி ஒரு நியூ வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆக்டிவேட் கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் பிளக்இன் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பிளக்இனை கிளிக் பண்ணி அதை ஃபுல்லாக ரீசெட் பண்ணலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டில் போய்ட்டு டூல்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் WP-reset அப்படின்ற அந்த பிளக்இன் வந்து இந்த இதில் ஷோ ஆகுது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் சைட்டை வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் சைட் ரீசெட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ரீஆக்டிவேட் WP-reset பிளக்இன் இருக்கும். இதை அன்செக் பண்ணுங்கள். அன்செக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாக்ஸில் வந்து ரீசெட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரீசெட்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ரீசெட் சைட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ரீசெட் வேர்ட்பிரஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து ரீசெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து எனக்கு ரீசெட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் உங்கள் வெப்சைட் வந்து ரீசெட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்கள் வெப்சைட்டில் போயிட்டு விசிட் சைட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் வெப்சைட் வந்து எப்படி ஷோ ஆகுன்றதை பார்க்கலாம். இப்போ என்னோட வெப்சைட் பார்க்குறப்போ ஃபஸ்ட் டைம் என்னோட வேர்ட்ப்ரஸ் வெப்சைட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்ன தீமில் இருந்தது, என்ன பர்டிகுலர் ஃபார்மெட்டில் இருந்துச்சோ அதே ஃபார்மெட்டில் தான் என்னோட இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட்டு நான் போஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஒரு வேர்ட்ப்ரஸ் வெப்சைட் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்போ என்ன பர்டிகுலர் போஸ்ட் இருந்துச்சோ அதே தான் டிஸ்பிளே ஆகும். அதே இடத்துல பேஜஸை கிளிக் பண்ணுறேன். அந்த பேஜஸை கிளிக் பண்ணுறப்போ ஒரு வேர்ட்ப்ரஸ் வெப்சைட் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்னென்ன பேஜெலாம் இருந்துச்சோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் டெலிட் பண்ணிடுறேன் ஐட்டிங்களா. ஸோ மூவ் டு ட்ராஷ் கொடுக்குறேன். ட்ராஷ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பேஜஸ்லாம் பார்த்தீங்கனாக்கும் உங்களுக்கு ட்ராஷ் போகும். ஸோ ட்ராஷ்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் டெலிட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த ட்ராஷ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த டூ பேஜஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பல்க் ஆப்ஷனில் போய்ட்டு டெலிட் பெர்மனெண்ட்லி கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கனாக்கும் கம்ப்ளீட்டாக அந்த பர்டிகுலர் டூ பேஜஸும் வந்து உங்களுக்கு ட்ராஷ்லேருந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதேமாதிரி நான் போஸ்ட்லேயும் போயிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் நான் டிலீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு போஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பல்க் ஆக்ஷனில் போயிட்டு மூவ் டு ட்ராஷ் கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ ட்ராஷ்க்கு போகும். ஸோ ட்ராஷை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் போஸ்ட்டையும் நான் பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுறேன் ஐடிலா. ஸோ ஒன்ஸ் உங்கள் வெப்சைட் வந்து ரீசெட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட் இருக்கக்கூடிய போஸ்ட் பேஜஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக எந்த ஒரு போஸ்ட்டும் எந்த ஒரு பேஜஸும் இல்லாமல் எம்டியாக இருக்கும். இப்போ உங்கள் வெப்சைட் வந்து ஜஸ்ட்டு விசிட் சைட் கொடுங்க. இப்போ உங்கள் வெப்சைட் எப்படி ஷோ ஆகுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் ஒரு வேர்ட்ப்ரஸ் வெப்சைட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்ன லுக்கில் இருந்துச்சோ அதே லுக்கில் தான் இப்போ உங்கள் வெப்சைட் வந்து ஷோ ஆகும் ஐடிலா. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட் தான் இப்போது இதே வெப்சைட் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஐடிலா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டில் போயிட்டு டேஷ்போர்டில் போயிட்டு அப்பியரன்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனில் தீம்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் நியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கும் உங்களுக்கு உங்கள் வேர்ட்ப்ரஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கனாக்கும் என்னென்ன தீம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் மோஸ்ட் ஆஃப் தீம்ஸ் பார்த்தீங்கனாக்கும் ஃப்ரீயாகவும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தீம்ஸ் பார்த்தீங்கனாக்கும் ப்ரீமியம் வெர்ஷனாக இருக்கும் ரைட்டிலா. ப்ரீமியம் இந்த சென்ஸ் 50% ஃப்ரீ, 50% வந்து நீங்கள் பே பண்ணி ரிமைனிங் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டிலா. ஸோ நான் இந்த பர்டிகுலர் தீம் செக்ஷனில் பாப்புலர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கேட்டகரி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணாக்கும் நான் எந்த ஒரு பர்டிகுலர் தீம் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அந்த பர்டிகுலர் தீம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக ஷோ ஆகுது. ஆஸ்ட்ரா தீம் பார்த்தீங்கனாக்கும் இன்றைக்கி ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஓனர் வந்து பார்த்திங்கனாக்கும் அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ஆஸ்ட்ரா தீம் தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ நான் எனக்கு டெமோ காட்டுறதுக்காக ஒரு பர்டிகுலர் தீமை நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது இஸ் கால்ட் கேடன்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் தீமை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்ட விரும்புகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் தீமை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன் ஐடிலா. ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் தீம்ஸை வந்து டைரெக்டாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து உங்களோட தீம்ஸை வந்து 3 வேஸில் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன் ஐடிலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் பட் ஆக்டிவேட் பண்ணலை. இப்போ உங்கள் வேர்ட்ப்ரஸ் வெப்சைட் போயிட்டு உங்கள் டேஷ்போர்டில் போய்ட்டு தீம்ஸ்ன்ற செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் செக்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கும் இப்போ உங்களுக்கு வந்து கேடன்ஸ்ன்ற தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு பட் ஆக்டிவேட் ஆகலாம் ரைட்டிங்களா. ஸோ ஒரு தீம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட் ரைட்டிங்களா. ஸோ தீம்ஸ் செக்ஷனில் போயிட்டு அந்த பர்டிகுலர் தீம் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் என்னென்னா உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு நியூ டேப்பில் போயிட்டு wordpress.org சொல்லி டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் wordpress.org சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் நம்ம வேர்ட்ப்ரஸோட லெக்கினாக இருக்கட்டும் தீம்ஸாக இருக்கட்டும் மற்ற எல்லா ஃபீச்சரும் இங்கே தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் பேஜில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அங்கே இன்ஸ்டால் பண்ணோம்ல அந்த தீம்ஸ் வந்து இங்கே சர்ச் பண்ணுங்கள் ரைட்டிங்களா. அந்த தீமோட நேம் பார்த்தீங்கன்னா கேடன்ஸ் ரைட்டிங்களா, KADENCE கேடன்ஸ் சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் தீம் வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்து அதை நீங்கள் அப்லோடும் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இங்கே டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தனாக்கும் எனக்கு இது ரேர் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும் பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 30 seconds வெயிட் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் தீம் வந்து எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது எந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் டவுன்லோட் ஆயிருக்கோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து நான் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் பார்த்தீங்கனாக்கும் இந்த கேடன்ஸ்ன்ற தீம் வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ டேரெக்டாக இந்த பர்டிகுலர் கேடன்ஸ்ன்ற தீமை வந்து என்னோட வேர்ட்ப்ரஸ் வெப்சைட்டில் போயிட்டு ஸோ அப்பியரன்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு தீம் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் சர்ச் பண்ணாமல் டேரெக்டாக அப்லோடு தீம் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனை கிளிக் பண்ணி எந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து நான் டவுன்லோட் பண்ண தீம்ஸ் இருக்கோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த கம்ப்ரஸ்டு அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் தான் அந்த தீம் வந்து டவுன்லோட் ஆச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த தீம்ஸ் கேடன்ஸ்ன்ற தீம்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தனாக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டால் நவ் கொடுத்தனாக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த தீம் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் ரைட்டிங்களா. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம்
தீம் இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் காட்டும். இப்போ அப்பியரன்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவில் போயிட்டு தீம்ஸ்ன்ற பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட தீம் வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிருக்கிற தீமை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் அந்த தீம் இன்ஸ்டால் ஆகிடுச்சுனாக்கும் இந்த இடத்துல ஆக்டிவேட் கொடுத்தீங்க உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ரெடிங்களா. இது செகண்ட் மெத்தட் ரெடிங்களா. இப்போ ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கனாக்கும் அப்பியரன்ஸில் போயிட்டு தீமில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணி இங்கே சர்ச் பண்ணியும் ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணலாம். அட் தி சேம் டைம் அப்லோடு தீம் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண தீமை சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோடு பண்ணி அதையும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ தேர்டு மெத்தட் இருக்குது ரெடிங்களா. தேர்டு மெத்தடை பொறுத்தவரை ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண தீம்ஸ் எந்த ஃபோட்டோவில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பர்டிகுலர் தீமை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ரேர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் தீமை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் காட்டும். இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃபைலை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ட்ரைவில் பார்த்தீங்கனாக்கும் நீங்கள் ஜாம்ப் அப்படின்ற கண்ட்ரோல் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு போங்க. ஸோ என்னோட ட்ரைவில் போய்ட்டு ட்ரைவ் இஏ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் தான் ஜாம்ப் அப்படின்ற கண்ட்ரோல் பேனலை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஹச்டி டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பர்டிகுலர் ஹச்டி டாக்ஸ்ன்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் வெப்சைட் நேம் என்ன நேமோ அந்த நேமை செலக்ட் பண்ணுங்கள். நான் டிஜிட்டல் விஷனில் தான் அந்த பர்டிகுலர் தீம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால் டிஜிட்டல் விஷ்ணு அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். என்னோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கனாக்கும் லோக்கல் ஹோஸ்ட் ஃபார்வர்டு ஸ்லாஷ் டிஜிட்டல் விஷ்னு இருக்குது. அப்போ இந்த வெப்சைட்டில் தான் அந்த தீமை இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஐடியா. ஒன்ஸ் அந்த தீம் இன்ஸ்டால் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தீம்ஸில் போயிட்டு அந்த பர்டிகுலர் தீம் வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த தீம் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா திரும்ப இன்ஸ்டால் ஆகாது. அதனால் ஜஸ்ட் நான் டெலிட் கொடுத்துறேன். டெலிட் கொடுத்து அந்த தீமை டெலிட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன் ஐடியா. ஸோ இப்போ என்னோடய ஃபோல்டருக்கு போகிறேன். ஃபோல்டரில் போயிட்டு ஹச்டி டாக்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய என்னோடய வெப்சைட் ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணுறேன். ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே WP ஹைஃபன் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பர்டிகுலர் ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் தீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த தீம்ஸை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் தீம்ஸ்ன்ற ஃபோல்டரில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க ரெடிங்களா. ஸோ கம்ப்ரஸில் பார்த்தீங்கனாக்கும் ஏடன்ஸ் அப்படின்ற இந்த தீமை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு வந்து இந்த பர்டிகுலர் தீம்ஸ்ன்ற செக்ஷனில் போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன் ரெடிங்களா. ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இப்போ உங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட் வாங்க. வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் வந்துட்டு உங்கள் வெப்சைட்டில் அப்பியரன்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனு கிழக்கக்கூடிய தீம்ஸ்ன்ற செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கேடன்ஸ்ன்ற அந்த பர்டிகுலர் தீம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு மாதிரிங்களா. ஸோ ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 வேஸ் இருக்குது ரெடிங்களா. இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் மூலமாக நீங்கள் அந்த பர்டிகுலர் தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது ஆக்டிவேட் கொடுங்க. ஆக்டிவேட் கொடுத்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் தீம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் மாதிரிங்களா. ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இப்போ உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ஷோ ஆகுதுன்றது பார்க்கலாம். என்னோட வெப்சைட் வந்து இந்த பர்டிகுலர் லுக் வந்து எனக்கு ஷோ ஆகலை ரெடிங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணணுமே உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கெலாம் வராது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டெமோ கண்ட் வந்து இம்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அதே லுக்கில் வர மாட்டீங்களா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் தீம் செக்ஷன் போங்க. தீம் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாக்கும் தேங்க்யூ ஃபார் சூசிங் கேடன்ஸ் தீம் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் இன்ஸ்டால் கேடன்ஸ் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் இருக்கும் பார்த்தீங்களா இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஐடியா. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். இட் வில் டேக் அரவுண்ட் 30-40 seconds ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சூஸ் அ பில்டர்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஐடியா. ஒன்று வந்து புட்டன் பார்க் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து எலமெண்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நான் எலமெண்டர் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் எலமெண்டர்ன்ற இந்த பர்டிகுலர் பேஜ் பில்டரை வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு சில ஸ்டார்டர் டெம்ப்ளேட்லாம் எனக்கு காமிக்கப்பட்டிருக்கும் ரெடிங்களா. ஸோ இதில் டெமோக்காக இன்றைக்கி நான் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னாக்கும் கோர்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ரெடிங்களா. ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். ஸ்க்ரால் பண்ணணுமோ எனக்கு இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா எனக்கு ரெண்டு பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க ரெடிங்களா. ஒரு பிளக்கின் பார்த்தீங்கனாக்கும் ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்றது, இன்னொரு பிளக்கின் பார்த்தீங்கன்னா எலமெண்டர் இருக்குது ரெடிங்களா. இந்த ரெண்டு பிளக்கினும் இன்ஸ்டால் பண்ணாக்கும் என்னோட வெப்சைட்டில் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும் ரெடிங்களா. ஸோ அதுக்கு வந்து என்னோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு போகிறேன். ஒன்ஸ் வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பிளக்கின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆட் நியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காட்டக்கூடிய இந்த ரெண்டு பிளக்கினையும் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் ரெடிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளக்கினோட நேம் பார்த்தீங்கனாக்கும் ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பிளக்கினை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு வந்து ஆட் பிளக்கினில் போயிட்டு சர்ச் பிளக்கினில் அந்த பர்டிகுலர் பிளக்கினோட நேமை டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். எனக்கு இந்த இதில் பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கனாக்கா ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்ற இந்த பிளக்கின் வந்து ஷோ ஆகுது. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் நோ கொடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இட் வில் டேக் அரவுண்ட் 10-20 seconds ஆகும். ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பிளக்கினை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது இன்னொரு பிளக்கினோட நேம் பார்த்தீங்கன்னாக்கும் எலமெண்டர் கேட்டிங்களா.
எலமெண்டர்ன்ற பிளக்கின் நேமை காப்பி பண்ணிட்டு வந்து பிளக்கின் செக்ஷன் போங்க. பிளக்கின் செக்ஷனில் போய்ட்டு அகெயின் ஆட் நியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சர்ச் பிளக்கினில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் பிளக்கின் நேமை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஸோ எலமெண்டர் வெப்சைட் பில்டர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் ரைட்டிங்களா. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணுங்கள் ரைட்டிங்களா. இட் வில் டேக் அரவுண்ட் 20 to 30 seconds வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெண்டு பிளக்கினு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பேஜை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போது இந்த பர்டிகுலர் பேஜுக்கு நான் வரேன் ஐடியா. ஸோ இந்த பர்டிகுலர் பேஜில் இந்த ரெண்டு ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்களாக்கும் எனக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டப்படுது. சிங்கிள் பேஜ் அண்ட் ஃபுல் சைட் காட்டப்படுது. சிங்கிள் பேஜில் மட்டும் டெமோ கண்டென்ட் வந்து இம்போர்ட் பண்ணவா இல்லை ஃபுல் சைட்டுக்கும் டெமோ கண்டென்ட் வந்து இம்போர்ட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. நான் ஃபுல் சைட்ன்றதை கொடுக்குறேன் ஐடியா. ஸோ ஃபுல் சைட்டு கொடுத்தீங்கனாக்கும் உங்கள் ஹோல் வெப்சைட்லேயும் டெமோ கண்டென்ட் வந்து இம்போர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அக்செப்ட் ப்ரைவசி பாலிசி அப்படின்ற இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்டு அண்ட் ஸ்டார்ட் இம்போர்ட்டிங் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இட் வில் டேக் அரவுண்ட் 1 minute ஐடியா. 1 to 2 minutes ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் காட்டப்படும். ஒன்ஸ் இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபினிஷ்டு வியூ யுவர் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கும் உங்கள் வெப்சைட் வந்து ப்ரொஃபஷனல் வெப்சைட் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும் ரைட்டிங்களா. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வெப்சைட் பார்த்தீங்கனாக்கும் எனக்கு வந்து ஆல்ரெடி நான் டெமோக்காக காமிச்ச ஒரு வெப்சைட்டில் என்ன ப்ரொஃபஷனல் லுக் இருந்துச்சோ அதே லுக்கு தான் எனக்கு இந்த பர்டிகுலர் வெப்சைட்லையும் காட்டப்படுது ரைட்டிங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரவுண்டு யூஎஸ்டி டாலரில் பார்த்தீங்கனாக்கும் $5 to $10 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வேறு வேறு தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி டெமோ கண்டென்ட் வந்து இம்போர்ட் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்கலாம் ரைட்டிங்களா. ஸோ இதுதான் உங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தீம்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு டெமோ கண்டென்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ரைட்டிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அனதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட், சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.